தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நீதிமன்றத்திலே நீதிபதியின் முன்னே ஒரு சிறுவன் ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கின்றான் நீதிபதிக்கு அந்த சிறுவனை பார்த்ததும் கொஞ்சம் இரக்ககுணம் ஏற்படுகின்றது அதே நேரம் இந்த சிறு வயதில் அவன் ஏதோ ஒரு தவறை செய்து அதன் காரணமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்றான் என்கின்ற விடயம் அந்த சிறுவன் மீது சற்று கோபத்தையும் அந்த நீதிபதிக்கு ஏற்படுத்துகின்றது இப்பொழுது அந்த நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் சிறுவனின் குற்றத்தை நீதிபதியின் முன்னே குறிப்பிடுகின்றார் இந்த சிறுவன் நேற்றைய தினம் இந்த தெருவிலே தள்ளுவண்டியிலே பான் விட்டு கொண்டிருந்த ஒருவரின் தள்ளுவண்டியிலிருந்து ஒரு சோடி பனிசை விட்டார் அவர் ஏதோ பிராக்கு பார்த்த வேளையிலே ஒரு சோடி பனிசை திருடி கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டான் ஆனால் அந்த தள்ளுவண்டிக்காரரும் அந்த சிறுவனை சரியாக அடையாளம் காட்டி அவன் இப்பொழுது போலீஸாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட இப்பொழுது நீதிபதி அந்த சிறுவனை பார்த்து கேட்கின்ற நீ அந்த மனுஷை திருடியது உண்மையா என்று சொல்லி அந்த சிறுவனும் ஆமாம் ஐயா நான் அந்த பணிசை திருடினேன் இரண்டு மனுஷ்களை நான் திருடினேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகின்றான் இரண்டு பனுஷ்களை திருடியதாக நீ ஒத்துக்கொள்ளுகின்றாய் அது தவறு என்று உனக்கு தெரியாதா என்று நீதிபதி கேட்கின்றார் சிறுவனுடனே சொல்கின்றான் திருடுவது என்பது தவறு என்பது எனக்கு தெரியும் ஐயா ஆனாலும் நான் இரண்டு மனுஷை நேற்று திருடியது உண்மைதான் இப்பொழுது நீதிபதி சிறுவனை பார்த்து கேட்கின்றார் நீ எதற்காக இந்த இரண்டு மனிசை திருடினாய் திருடுவது தவறு என்று நீயே ஒத்துக்கொள்ளுகின்றாய் அது தவறை தெரிந்து நீ செய்திருக்கின்றாய் எதற்காக நீ அந்த தவறை செய்தாய் என்று சொல்லி நீதிபதி கேட்கின்ற சிறுவனுடனே சொன்னான் என்னுடைய தந்தையார் நான் சிறுவனாக இருந்த பொழுது இன்னும் சிறுவனாக இருந்த பொழுது என் தாயையும் என்னுடைய சிறிய தங்கையையும் என்னையும் விட்டுவிட்டு வேறு திருமணம் முடித்து சென்று விட்டார் என்னுடைய தான் கூலி வேலை செய்து அந்த வருமானத்தில் இருந்து என்னையும் என்னுடைய தங்கையையும் பார்த்து கொள்கின்றான் கடந்த மூன்று நாட்களாக என்னுடைய அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் அவரால் எந்த ஒரு வேலைக்கும் செல்ல முடியவில்லை தங்கையோ பசியால் வாடி பசியால் அளத் தொடங்கிவிட்டால் அவளுக்கு உணவு கொடுப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை எனவே தான் இரண்டு மனுஷை திருடினேன் அவளுக்கு ஒன்றை கொடுத்தேன் நான் ஒன்றை உண்டேன் என்று அந்த சிறுவன் வெளிப்படையாக தன்னுடைய தவறையும் தான் அந்த தவறை செய்ததற்கான காரணத்தையும் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது நீதிபதிக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது ஒரு சிறுவன் தன்னுடைய தங்கைக்கு உணவளிப்பதற்காக திருடி இருக்கின்றார் சட்டப்படி பார்த்தால் இது குற்றம்தான் ஆனால் சமூக நீதிப்படி பார்த்தால் அதை அத்தனை தூரம் குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது நீதிபதி நீண்ட நேரம் யோசித்த பின்னர் புதுமையான ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார் இந்த சிறுவன் இந்த பணிசை திருடியது குற்றம்தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவன் இனிமேல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருடுகின்ற முயற்சியிலோ அல்லது திருட்டிலோ ஈடுபடக்கூடாது ஏதாவது கஷ்டம் வந்தால் அவன் என்னை வந்து சந்திக்கலாம் அவனுக்காக நான் ஒரு விசேட அனுமதி அட்டையை கொடுக்க போகின்றேன் அவன் என்னை வந்து சந்தித்தால் நான் அவனது அந்த திருட்டை தடுப்பதற்கான அல்லது அவன் எதற்காக திருட வழிக்கிட்டானோ அதற்கு தேவையான பணத்தையோ பொருளையோ கொடுத்து அவனை திருட விடாமல் செய்வேன் இனிமேல் அவன் திருடக்கூடாது அதே நேரம் இந்த சிறுவன் இந்த திருட்டை செய்ததற்கு அவன் மட்டும் காரணம் இல்லை பலர் காரணம் அவனை விட்டுவிட்டு போன அவனது தந்தை காரணம் அவளது தாய் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவளுக்கு ஒரு இலவசமாக மருந்தை கொடுக்காத ஒரு வைத்தியர் காரணம் அதே நேரம் இப்படி சிறுவர்கள் திருடி தங்களுடைய பசியை தீர்க்கும் அளவுக்கு அந்த சிறுவர்களை ஒரு பஞ்சமான நிலையிலே வைத்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதற்கு ஒரு காரணம் இவ்வாறு ஒரு சிறுவன் திருடிவிட்டான் என்று தெரிந்ததும் அவனை கைது செய்த போலீசார் ஏன் திருடினா என்று விசாரித்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கலாம் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் அவனை நீதிமன்றத்துக்கு அழைத்து வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் இதற்கான காரணம் எனவே நான் இவர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐநூறு படி அபராதம் விக்கிறேன் அது மாத்திரமில்லாமல் நானும் இந்த நாட்டின் ஒரு முக்கியமான பிறகு என்ற வகையிலே ரூபாய் ஆயிரம் ரூபாய் எனக்கும் அவர் அலம் என்று சொல்லி இந்த நீதிபதி ஒரு புதுமையான தீர்ப்பை வழங்குகின்றார் சிறுவனுக்கு அவ்வளவாக புரியவில்லை நீதிமன்றத்திலே அமர்ந்திருந்த பெரியவர்கள் எல்லோருக்கும் நீதிபதியின் அந்த நல்ல குணமும் அந்த புதுமையான தீர்ப்பும் பிடித்திருந்தது நேர்களே இந்த கதையும் கதை திருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று திணைக்கின்றேன் நம்புகின்றேன் பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்வார்கள் சிறுவர்கள் அதிலும் பசியை பொறுக்க மாட்டார்கள் ஒரு சிறுவர் பசியால் வாடுகின்ற போது அவனுக்கு உணவளிப்பதற்கு நாங்கள் யாருமே பின் நிற்கக்கூடாது என்கின்ற தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறம் நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்